வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர், இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டகிரியில உங்களுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு வேலைகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இன்டர்ன்ஷிப் கேட்டகிரி, இல்ல எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணா நான் வெளியூர் போறேன் அப்படின்னாலும், அண்ட் வந்து பெங்களூரு பிளஸ் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா இருக்குல்ல, இங்க ரெண்டு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ரோல்ஸ் கூட நீங்க அட்டன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு நல்ல வேலைகள் தான் இப்ப வந்திருக்கு. இப்போ இந்த வேலைகளுக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும், இதுக்கான ஆபீஷியல் டீடைல்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன அப்படின்றமே நம்ம கட்டாயமா உங்ககிட்ட வந்து என்ன அப்படின்றமே நான் சொல்லிடுறேன். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் காமிலையும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டைரக்டா நம்மளோட ஆபீஷியல் வெப்சைட் குள்ள வாங்க. ஓகே, நீங்க அப்படி கிளிக்கர் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வரும், ஜாப் லிங்க் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கீழே வந்தீங்கன்னா யுவர் ரெக்வயர்ட் லிங்க் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி தெரிது பாத்தீங்களா இந்த இடத்துல. இதை வந்து நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து ஓடுங்க, 18, 19, 17 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் ஹேர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இதே கிரீன் கலர் ஆப்ஷன்ஸே உங்களுக்கு வந்து தெரியும். ஆமா, ஸோ அந்த கிரீன் கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுமே நீங்க வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த டைரக்ட் லிங்கோ இல்ல நோட்டிபிகேஷனோ அப்ளிகேஷன் ஃபார்மோ டவுன்லோட் உங்களுக்கு டைரக்டா கொண்டு போய் சேர்ந்துரும். இப்ப தெரியுது பாத்தீங்களா, கிளிக்கர் டு கெட் தி அப்ளை லிங்க் அப்படின்ட்டு இதை டச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த ஆரக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். ஸோ இது வந்து ஆரக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனமே நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தான். இதில் ஸ்டூடெண்ட் அண்ட் வந்து இன்டர்ன்ட்டாக நம்மளை வந்து ரெக்யூர் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்பீங்களே, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்மளை வந்து எடுத்துக்கக்கூடிய பொசிஷன் இருக்குல்ல, இப்போ ஒரு நிறுவனத்துக்குள்ள போகிறோன்னா அசோசியேட்டிவாக எக்ஸிக்யூட்டிவாவோ ஏதோ ஒரு ரோலில் வந்து எடுப்பாங்களே, அந்த ரோல் பேர் வந்து ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். அதை நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் அப்படின்றது இன்டர்ன்ஷிப்பா நம்ம வந்து பண்ண போறோம். அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் நம்ம சேனல்ல நிறைய இன்டர்ன்ஷிப் அப்படின்றது வந்து போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு இன்டர்ன்ஷிப்பை கொண்டு போய் நம்ம அது வந்து கவர்மெண்டா இருந்தாலும் பிரைவேட்டா இருந்தாலும் அண்ட் டாடா மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள் இருந்தாலும் இன்டர்ன்ஷிப்பை நிறைய நம்ம சேனல் மூலியமா கொண்டு போய் சேர்த்திருக்கோம். ஸோ அப்படி அந்த இன்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோல்ல தான் இன்னைக்கு வேலைகள் தரப்பட்டிருக்கு. இதுக்கு ரெண்டு லொகேஷன்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர், நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகா இருக்குல்ல, அதோட ஹெட் கேபிட்டலான பெங்களூர்லயும், அதே மாதிரிக்கு இன்னொரு ஒரு அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா இருக்குல்ல, ஆமா அங்க அதோட கேபிட்டலான வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்லயும். சோ இந்த ரெண்டு இடங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஓன் லொகேஷனா நீங்க நேரடியா போய் இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பை நீங்க கலந்துக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜாப் ஐடென்டிஃபிகேஷன், இது வந்து ஜாப் கேட்டகிரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் ரோல்ல வந்து இருக்கு. அதே மாதிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 விஷயங்களை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இது தனித்தனியா இந்த இதுல வந்து உங்களோட ஃபுல் கான்ட்ரிபியூஷனை கொடுத்து நீங்க பண்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸ்டூடெண்ட் டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சாரி ஜாப் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அண்ட் வந்து இன்டர்ன் தான். ஸோ இதுக்கான வேலைகளை பொறுத்தவரைக்கும் கிராஜுவேஷன் எனி டிகிரி, அது வந்து ஆர்ட்ஸ் சயின்ஸ் இன்ஜினியரிங் என்ன ஒரு டிகிரியா இருந்தாலும் பரவாயில்லை, அதனால கிடையவே கிடையாது. ஸோ இந்த வருஷம் தான் பாஸ் அவுட்டா இருக்கணும், இதுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு லிமிடேஷனும் இல்லாம நீங்க ஒரு பேஸான டிகிரி வந்து முடிச்சிடுங்க அப்படின்னாலே வந்து போதும். ஸோ அதே மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா டஸ் திஸ் பொசிஷன் ரெக்வயர் தி செக்யூரிட்டி கிளியரன்ஸ், இந்த சில இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்குள்ள சேர போய் சேர்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல வந்து எந்த விதமான ஒரு கெட்ட பேரும் இல்லை, உங்க மேல எந்த விதமான ஒரு கேஸும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் அந்த மாதிரி எந்த விஷயம் பதிஞ்சது கிடையாது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லொழுக்கத்தோட தான் இருக்கீங்க. எப்படி ஸ்கூல்ல எல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் வாங்கிட்டு சொல்லுவாங்க, அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனம் வேலைக்கு சேரும்போது உங்க மேல எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் பேட் ஆக்டிவிட்டிஸ் வந்து இல்லைன்னு சொல்லி அந்த ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட மெயினா இன்ஸ்பெக்டர் கிட்ட கிரீன் சிக்னேச்சர் வாங்கி நீங்க கையெழுத்து வாங்கிட்டு என்ஓசியா சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆபீஸ்ல சொல்றாங்க, அது மேபி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு கிளியரன்ஸ் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அப்படின்றது தேவை கிடையாது. ஸோ ஓகேங்களா, அதை தாண்டி நீங்க இந்த முன்பணம் கட்டணும் அது இதெல்லாம் சில வேலைகளில் சொல்றாங்களே அந்த மாதிரி எதுவும் கிடையவே கிடையாது. ஸோ அந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஜீரோல இருந்து ரெண்டுக்கு மேற்பட்ட வருஷங்கள் வரைக்கும் உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த வேலைகளை நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதே மணிக்கு உங்களுக்கு பேசிக் லாங்குவேஜ் அடிஷனலா வந்து எந்த ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எதுனாலும் ஓகே, அது போக அடிஷனலா இங்கிலீஷ் இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு நல்லா எழுதவும் பேசவும் படிக்கவும் ஒரு 25% உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி அடிஷனல் இன்ஃபர்மேஷனா எதுவுமே இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதுதான் வந்து இந்த வேலைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அஸ் யூஷுவல் ஏன்னா இதில் ஒரு இன்டர்னா நம்மளே இப்போ தான் பழகிக்க போறோம் அப்படின்னால ஏ டு இசட் வந்து
பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக அவங்களே கொடுத்துட்றாங்க, அவங்களே எல்லாமே நமக்கு சொல்லி தந்துருவாங்க. நம்ம போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணி அதன் மூலியமாக ரெக்யூர் பண்ணிட்டு ஸோ நம்மளை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் கற்றுத்தர போகிறாங்க. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம் எல்லாமே ஓகே, இப்போ எக்ஸாம் அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்குமான்னு கேட்டால், மெயினாக அந்த இன்டர்ன்ஷிப் மாதிரியான விஷயங்களுக்கு சில நிறுவனங்களில் வந்து இன்டர்ன்ஷிப்கெலாம் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து ஒரு ஓப்பனிங்கில் தான் வந்து வராங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம எப்படி வந்து எக்ஸாம்ஸ் அப்படிலாம் வைக்கிறது மாதிரி, இப்போ இந்த 10th பாஸ் பண்ணவங்களுக்கு GDS-ல போஸ்ட் ஆஃபீஸில் வைக்கிறாங்களா, கிராமின் டெக் சர்வீஸில் எப்படி வெறும் மார்க்கை மட்டும் அடிப்படையாக வச்சு எடுப்பாங்க, நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் கிடையாது. அதே பேட்டர்னில் தான் இங்கேயுமே பண்ணுறாங்க. என்னன்னா 10th பதிலாக டிகிரி மார்க் வந்து கேட்குறாங்க. ஆமாம், ஸோ டிகிரி மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்களோ, ஒரு 80%, 70%, 55%, அந்த மார்க்கை அடிப்படையாக வச்சு மட்டுமே இந்த வேலைகளில் உங்களை ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. இப்போ ஒரு 1000 பேர் 500 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு பேசிக்கான கேட்டகரி ஒரு 80-க்கு மேலே, 70-க்கு மேலே, 60-க்கு மேலே அண்ட் செகண்ட் கிளாஸ் ஆனால் 55% மேலாம் யார் யார் எடுத்திருக்காங்களோ அந்த டிகிரி பேஸ்டு, அந்த டிகிரியோட மார்க் பேஸ்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து ரெக்யூர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் டிகிரி வைஸில் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இதில் உங்களுக்கு நல்ல காம்படிட்டிவான ஹை சேலரி, ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 17K per month, 17,000. இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் நெட்டில் போய் எங்கே வேணால் போய் பாருங்கள். அமெரிக்கன் இன்டர்ன்ஷிப் தாண்டி நம்ம இந்தியன் இன்டர்ன்ஷிப்பில் எங்கேயுமே வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு 17,000 அப்படின்றது வராது. நீங்க கவர்மெண்ட்லேயே போனாலும் அப்பன்டர்ஷிப் சொல்லுவாங்க, இன்டர்ன்ஷிப்பை அப்பன்டர்ஷிப் சொல்லுவாங்க கவர்மெண்ட்ல, 8-ல் இருந்து 9,000 ரூபாய் வரைக்கும் இல்லை, அதிகபட்சமாக போனால் 11,000 ரூபாய் வரைக்கும் தான் வாங்கலாம். பட் இங்கே ப்ரைவேட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,000 ரூபாய் தராங்க. இது எத்தனை மாதம் அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப் வந்து 6 மாத காலம் வந்து நடக்கும், அந்த 6 மாத காலம் 17,000 ரூபாய். அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் அந்த வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த இன்டர்ன்ஷிப் எல்லாமே கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சேலரி அப்படின்றது 24,000 மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் பேரில் மெடிக்கல் லைஃப் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரிட்டைர்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான சில ஆப்ஷன்ஸ் அப்படின்றத அவங்க ப்ரிவிலேஜஸாக உங்களுக்கு வந்து பண்ணி வந்து தராங்க. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை நவ் அப்படின்னு வந்து தெரியுது பார்த்தீங்களா. இந்த அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமாம், நம்ம கிட்ட அக்கௌண்ட் இல்லை. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஜிமெயில் ஐடியை கொடுத்து நமக்கான அக்கௌண்ட்டை ஓப்பன் வந்து பண்ணணும். ஸோ ஒரு மெயில் ஐடியை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நமக்கு வந்து ரோல் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஆகும். இந்த ஒரு பேஜ் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளை வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சா, இதில் உங்கள்கிட்ட லிங்க்டினோ இன்னிடோ இருக்குன்னா அதோட ஒரு ரெஃபரன்ஸை கொடுத்து லிங்க்கை சிங்க் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. இல்லைனா நார்மலாகவே உங்கள் லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், டைட்டிலில் வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸா என்ன, மிடில் நேம் இந்தியாவில் யாருக்கும் கிடையாது, கொடுக்க வேணா விட்டுருங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டு, சிட்டி, பின்கோடு, அட்ரஸ் வந்து என்ன, இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்ததில் அப்படியே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஃபைனலாக சப்மிட், இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. இதுதான் அந்த வேலைகளுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஸோ இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே வீடியோக்கில் வந்து கொடுத்துருக்கேன். டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.